வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாண்டர்ட் 12 சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் 12 தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல். இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சுருக்கமாக விடையலி, அதில் உள்ள கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம். 6th Roman சுருக்கமாக விடையலி. ஸோ இது கீழே வந்து மொத்தம் 8 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ண வைப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரு விதையிலே தாவரத்தண்டின் வாஸ்குலர் கட்டியின் அமைப்பை பற்றி எழுதுக. இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. இதான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர். ஃபஸ்ட் டைட்டில் போட்டுக்கோங்க, இரு விதையிலே தாவரத்தண்டின் வாஸ்குலர் கட்டியின் அமைப்பு. ஸோ அதுக்கப்புறம் இதை எழுதிட்டு, ஒன்றிணைந்தவை ஒருங்கமைந்தவை. ஸோ அந்த டைட்டிலுக்குள்ள இதை எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் உள்நோக்கியவை எழுதணும் அது கீழே. நெக்ஸ்ட் வந்து திறந்த வாஸ்குலர் கற்றை எழுதணும். இது வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர். ஸோ அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், இலையிடை திசு மீசோஃபில் பற்றி குறிப்பு வரைக. இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 176 இருக்குது. பேஜ் நம்பர் 176 லெஃப்ட் சைடில் இலையிடை திசு இந்த டைட்டில் இருக்கலாம். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் உதவுகிறது, பரிமாற்றத்திற்கு உதவுகிறது, இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ஒரு ஆக்சிசோமின் படம் மறைந்து பாகங்களை குறி. இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 179 இருக்குது. பேஜ் நம்பர் 179 இந்த படம் இதுதான். இதுலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு டைட்டில் எழுதிக்கோங்க, ஆக்சிசோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே டைட்டில் போட்டுட்டு இந்த படம் ட்ரா பண்ணி இதை வந்து மார்க் பண்ணணும். இதுதான் வந்து தேர்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், வளரும் தாவரங்களில் காணப்படும் மூன்று வகையான திசு தொகுப்புகளை குறிப்பிடுக. இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 170 இருக்குது. பேஜ் நம்பர் 170 இந்த 3 பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன? இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது? இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 177 and 178 இருக்குது. பேஜ் நம்பர் 177 இந்த ஒளிச்சேர்க்கை இந்த டைட்டில் கீழே இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு பேஜ் 4th லைன் நிகழ்ச்சி ஆகும். இது வரைக்கும் 5th கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். இது எழுதுன பிறகு இந்த இக்குவேஷன் எழுதணும். இந்த இக்குவேஷன் எழுதிட்டு இந்த லைன் எழுதணும். இது செல்களில் பசுங்கணிகங்களில் நடைபெறுகிறது. இது செல்களில் பசுங்கணிகங்களில் நடைபெறுகிறது. இது வரைக்கும் 5th கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். இந்த லைனை சேர்த்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது வரைக்கும் எழுதின பிறகு இந்த இக்குவேஷன் எழுதிட்டு இந்த லைன் எழுதணும். இதுதான் வந்து 5th கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின், சுவாச ஈவி என்றால் என்ன? இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 180 இருக்குது. பேஜ் நம்பர் 180 சுவாச ஈவு இந்த டைட்டில் கீழே உள்ள இந்த ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது முடிகிற வரைக்கும் 6th கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், ஒளிச்சேர்க்கையின் போது இருள் வினைக்கு முன்பு ஏன் ஒளிவினை நடைபெற வேண்டும்? இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. இதான் வந்து 7th கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். ஒளிவினையின் போது ஒளிச்சேர்க்கை நிறமிகள் சூரிய ஆற்றலை ஈர்த்து ATP மற்றும் NADPH2ஐ உருவாக்குகிறது. இருள் வினையில் ATP மற்றும் NADPH2 உதவியுடன் CO2 ஆனது கார்போஹைட்ரேட்டாக மாற்றப்படுகிறது. ஆகவே இருள் வினைக்கு முன்பு ஒளிவினை நடைபெற வேண்டும். இதை வந்து 7th கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். இதை அப்படி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின், ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக. இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 178 இருக்குது. பேஜ் நம்பர் 178 இந்த ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து இது வரைக்கும் 8th கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். யூனிட் 12 உள்ள சுருக்கமாக விடையிலில் கொடுத்துருக்கக்கூடிய 8 கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸும் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் விரிவாக விடையலி, யூனிட் 12 உள்ள விரிவாக விடையில் உள்ள கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம். தேங்க்யூ.